ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து வெள்ளை கொண்டக்கல் எடுத்திருக்கேன், நைட்டே ஊற வச்சது. குக்கரை அடுப்பில் வச்சு நம்ம ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். ஆயில் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா வெடிக்க விடலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணதும் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த கொண்டக்கல்லையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம குக்கரில் 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கொண்டக்கல்லை நல்லா வெந்துருச்சு, ஆனாலும் நம்ம 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருப்போம். அந்த தண்ணி வந்து வற்றி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வளர்த்தி, இப்போ இதில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக இதில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது 1 பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த சன்னா மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இது எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.